வாங்க சாமி, வாங்க 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 வாங்க. ஒரு நிமிஷம் பாருங்க சாமி, நம்ம ஆட்ட கட்டிட்டு வரேன். பணம் கொடுப்பாரா இன்னைக்கு? இருடா, பெருசு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சொல்லுங்க சாமி. யோ பெருசு, பொண்ணு கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபா பணம் வாங்கி 8 மாசம் ஆகி போச்சு. இன்னி 10 நாள்ல பொண்ணே வளகாப்புக்கு வந்துருவா பழகுது. எனக்கு அசலைங்கானா வட்டிங்கானா பணம் தேப்பையா தருவ? ஒரு சாமி, ஒரு 2 மாசத்துல வெளியே தந்துடுறேன். ஆமா, இந்த பக்கம் 50 ஏக்கரா கரும்பு போட்டுருக்குற, இந்த பக்கம் 50 ஏக்கரா நெல் போட்டுருக்குற, அப்படியே அறுத்து கொடுத்துருவீங்களோ? 2 மாசம் எப்படியா தருவ? ஆட்டுத்தலையும் கூட கடையில 500 ரூபாய் விலைக்கு போகுது. ஊந்தல யாரையா வாங்குவா? வட்டி பணத்துக்கு இந்த மாட்டையாச்சு புடிச்சிட்டு போயிடுற. நானு சொல்லாத, செய்யடா. சாமி, ஏதா அப்படி காப்பிடிக்க இருந்து கஞ்சி குடிச்சுட்டு இருக்கேன். அதையும் குடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா கஞ்சி குடிக்கிறது வழி வேணும். பெருசு, வட்டிக்கு தான் மாட்டை பிடிச்சிட்டு போகிற, அடுத்து வாரம் வருவேன், பணத்தை எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, இருக்கிற இந்த 1.5 ஏக்கராவை என் பேரை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்து போடு, உசுரால் ஊருட்டு ஓடி போயிரு. சரியா? சாமி சாமி, இது குழந்த மாதிரியப்பா விட்டுட்டு போச்சுதப்பா சாமி. யோ புரியா, குழந்த மாதிரியாவா? பெத்த குழந்தைய எனக்கு பணம்னா விட்டு போட்டு ஓடிடுது. ஏய் பிடிச்சிட்டு போடா. இன்னைக்கு இந்த மாடும் போய் நாளைக்கு இந்த காடும் நீட்டு போகும். நமக்குன்னே ஒண்ணுமே இல்லையா? நான் எனக்கு வீடு ஓடி இருக்கிறேன். உருவாக்கிறதுக்கு